அதிகாரமும் 37:7. Genesis 37:7. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். இது யோசேப்பு கண்ட ஒரு சொப்பனம். This was the dream that Joseph saw. நான் ஒரு வார்த்தை சொல்றேன். I tell one word. சொப்பனத்துல கூட நீ தோற்று போனதா சொப்பனம் வரக்கூடாது. Even in your dream you should not see it in that you are defeated. சொப்பனத்துல கூட நீ பாவம் செஞ்சதா சொப்பனம் வரக்கூடாது. Even in your dream you should not dream that you are sinning. நான் சொல்றது தேவனுடைய வசனம். I tell you the word of God. யூதாவுல நீங்க பார்க்கும் பொழுது, when we read in Jude, சொப்பனக்காரராகிய அவர்கள் தங்கள் மாம்சத்தை சொப்பனத்திலே தீட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். They who are dreamers, they defile their bodies in their dreams. அப்படிப்பட்ட ஜீவியை நமக்குள்ள, அதனால தான் நான் சொல்றேன், சொப்பனத்துல கூட நீ பாவம் செய்ய கூடாது, சொப்பனத்துல கூட நீ தலை குனிய கூடாது, சொப்பனத்துல கூட நீ எப்படி தான் நிக்கணும், அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும். That is why I say in your dreams also you should never be confounded, you should not be putting down, but your sheep should stand upright in a dream. யூதாவுல 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, Jude verse 8. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். Likewise also these filthy dreamers defile the flesh, despise dominion and speak evil of dignities. சொப்பனத்துல கூட நீ தோற்று போக கூடாது. Even in your dreams you should never be defeated. சொப்பனத்துல கூட நீ பின்வாங்க கூடாது. Even in your dreams you should not backslide. அப்படி ஒரு எச்சரிப்பு போல தேவன் சொப்பனம் காட்டினார்னா, அன்னைக்கு நைட்டே முழங்கால முடக்கி கர்த்தாவே நான் ஜெயிக்க வேண்டும் என்று நீ தேவசமுத்திரத்தில் போராடணும். If God is warning you in your dream that in a minute itself you fold your knees and you ask God to deliver you from it. ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம். Unto Pharaoh there was a dream. 7 கெட்டு போன பசுக்கள். There were 7 செழிப்பான பசுக்கள். There were 7 oxen which were fertile. இது அதை விழுங்கி விட்டது. And this were swallowed the other. எவ்வளவு clear அவனுக்கு சொல்றாரு. And he says very clearly. உடனே அவன் பாருங்க, கரெக்ட்டா ஆளை கண்டுபிடிச்சு அந்த ஸ்தானத்துல வச்சு அந்த சூழ்நிலையை ஜெயிச்சிட்டான். And he spotted out the person for that and immediately kept them in that position. ஏதாவது சொப்பனம் கிடைச்சா நீங்க அதை அசட்டையா எடுக்க கூடாது. தேவசமூகத்துல இருந்து அதுல கூட கர்த்தாவே நிம்மேல் அடுத்த சொப்பனத்துல நான் ஜெயிக்கிறவனாய் பார்க்கணும். If you have a dream also you should pray to God and sanctify yourself and you should see that you are victorious. உன்னுடைய அரிக்கட்டு சொப்பனத்துல சரி, சொப்பனம் இல்லாம கனவோ நனவோ இவைகளுக்கும் மத்தியிலையும் உன்னுடைய அரிக்கட்டு நிமிந்து நிக்கணும். In the midst of all this you should your sheep should stand upright. அதுக்கு காரணம் என்ன? What's the reason for that? நம்முடைய அரிக்கட்டு நிமிந்து நிற்க வேண்டுமானால், if our sheep should stand upright, உன்னை நீ காக்கணும். You should preserve yourself. உன்னை காக்கணும். You should preserve yourself. உன்னை ஜீவியத்தை ஊழியத்தை நீ காக்கும்படியாக உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. You have a responsibility to preserve your life and yourself. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் தான் உத்தரவாதி. He is every individual is responsible for his own life. நீ உன்னை காக்கும்படியாக உனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. You have a responsibility to preserve yourself. பாவம் செய்ய ஆத்துமாவே சாகும். The soul that sins will die. நீ ஏதாவது தவறு செஞ்சு ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இந்த ஆதாமை போல ஏவாளை கையை காட்டி, ஏவாளை போல சாத்தான கையை காட்டி, இப்படியே நீ சாபத்தை வாங்கிக்கிட்டு இந்த மார்க்கத்துல போய்கொண்டே இருக்க கூடாது. If you do sin and you point out if you like Adam showed the Eve and Eve showed the serpent, you should not go about in this religion. ஒரு தாயும் தகப்பனும் என்ன வந்து அழுதாங்க. A father and mother came and cried to me. அந்த பையன் அப்படி என் மகன் தான் அப்படி பிரிஞ்சு போயிட்டான், அவ கொண்டு போயிட்டான்னு. He is my son and she took her away like that. அவனை போய் கேட்டா. And when I asked him, அவன் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்னப்பா நீ தனியா போற, இந்த பொண்ணு சரியில்லையப்பான்னு. அவன் சொன்னா, நான் இந்த பொண்ணை பார்க்கவும் இல்ல, எனக்கு வேணும்னு சொல்லல, நீங்க போய் பாத்தீங்க, பணத்தை பேசுனீங்க, கட்டி வச்சீங்க, இப்ப வந்து சரியில்லைன்னு சொன்னா என்னை வாழ விடாம தடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். He said that I did not go look to any girl. You went and sought for a girl and you asked for the money and you married them to me and finally you said that this girl is not right. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை குற்றம் சாட்டிக்கொண்டே போகிறார்கள். Now everyone are accusing the rest of them. புருஷன் மனைவியை சொல்றான், இவள கட்டின பிறகு தான் இவ்வளவு பிரச்சனை. The wife, husband is telling accusing the wife that after marriage she is the problem. அந்த மனைவி நேர வந்த நேரத்துல பார்த்து யாராவது செத்து போயிடுவாங்க. ஐயோ, வீட்டுக்கு வந்தா செத்தே விட்டாமா. And when that wife comes into that house maybe somebody is dead because she came and he is dead. அப்படி நீங்க சொல்லி பழக கூடாது. You should never accuse like this. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு சென்டிமெண்ட் ஆகவே ஆகாது. After coming to Christian sentimental things are not good. நல்ல நேரம் பார்க்கறதே, looking at good times. யமகண்டம் பார்க்கறதே, and looking at bad times. ராகு காலம் பார்க்கறதே, ராகு காலம் பார்க்கறது, and looking at the good times. இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? I use looking at this. நீ பைபிளை தூக்கவே கூடாது. You should never take the word of God. நான் ஒரு இடத்துக்கு போனேன், 9 கல்லு வை, 3 கல்லு வை, நான் 1 கல்லு வைக்க மாட்டேன் ஜெபம் எல்லாம்னு.
And I went to one house, they said, you place 9 or 10 and 3 stones. I said, not one stone should be kept. ஆளை பெட்டில தூக்கிட்டு போறாங்க, செத்து போனவன. Finally, they took carrying the one who is dead. அவர் ஒரு நல்ல விசுவாசி. He is a good believer. ஒத்தர் வந்து சொன்னாரு. One king said. அந்த கையில உள்ள கட்டாவுளுங்கன்னாரு. Now remove the board in his hand. எனக்கு புரியல, ஏன் கட்டாவுக்கணும், கட்டாவுத்தா போகமாட்டாரா, கட்டாவுத்தா இருந்துருவாரா? I asked sister why he should be removed. If he should be removed, will he go or will he stay? ஆம்புலன்ஸ்ல வைக்கும்போது தலைய பின்னால வைய, தலைய பின்னால வைனா, நான் சொன்னே எப்படி வைய, அவன் போயிருவான். When they kept in the ambulance, they said, you keep the head behind, you keep somehow, you will go, I said. அங்க கல்றதோட்டத்துக்கு போயாச்சு. And we went to that cemetery. யார் இப்படி தோண்டினது, வடக்கும் தெற்குமா, கிழக்கும் மேற்குமா தான தோண்டணும்னு சொல்லி ஒரு ஆள் சண்டை போட்டான். Who dug out like this, north and south, it should be dug as east and west, one man's person said. எனக்கு ஒண்ணுமே புரியல. I couldn't understand it. இது எப்படி கிழக்கும் மேற்கும் என்னன்னு கேட்டேன். I asked us, what is east and west? மின்னல் கிழக்கில இருந்து தோன்றி வருகிறது போல மனுஷகுமாரன் வருவார். அதனால கிழக்கு இருந்து வரும்போது இவர் இங்கிருந்து பாத்துருவாராம். As the lightning comes from the east to west, the Son of Man will come. Therefore, you keep place him in the east and he will be risen up. இவன் தண்ணி அடிச்சு செத்துருக்கான். இவன் எங்க தாய் வந்து கிழக்குல இருந்து வெளியே போற போறான், மேற்குல இருந்து வர போறான். இவன் லாஸ்ட்ல வருவான், மெல்ல வருவாரு. He drunk and he is dead. Where will he rise up from the east when the lightning comes? He will come in the last. விசுவாசி எங்க செத்தாலும் சரி, தீ வச்சு எரிச்சாங்க கிறிஸ்துவுக்காக, அவங்க எல்லாம் எங்க வருவாங்க? உடம்பே இல்ல, சாம்பலா தூசியா போயிட்டான், அவன் வரமாட்டானா? A believer, wherever he dies, some of them were burnt to fire and their ashes, will he not rise up and come when he is coming? எத்தனை ரத்த சாட்சிகள் எப்படிலாம் மரிச்சிருக்காங்க? How many martyrs have died in so many ways? எத்தனை பேர் சிங்கங்களை வச்சு கடிச்சு சாகடிச்சு அப்படியே கொடூரமா செத்துருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் அடக்கமா நடந்தது. How many of them were tormented in the death, having the lions being biting them, was there was their brains of them? வந்துட்டு நீ சென்டிமெண்ட் பேசவே கூடாது. After coming to the Pentecostal, you should not speak sentimental. எங்களுக்கு டைம் வந்து செவ்வாய்க்கிழமை போட்டு போயிட்டு இருக்கானே என்ன பண்றது? Those who are married on Tuesday shout hallelujah and go, what's the, what can you do? நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைபிள் எடுத்துட்ட பிறகு உலக வழிபாடுக்கு நீ செத்துறணும். You after taking the word of God, you should die to the rudiments of the world. ஒரு சென்டிமென்ட் கூட நீ பார்க்கவே கூடாது. You should never look to sentimental. ஒரு டைம் பார்க்க கூடாது, கிழக்கு மேற்கு எதுவுமே பார்க்க கூடாது. Never look to timings or east or west. நான் ஒரு நாள் விசிட்டிங் புறப்பட்டு போயிட்டேன். One day I went out for visiting. ஒரு போலீஸ்காரர் வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. One policeman came out of his house. அவர் டிராபிக் போலீஸ். He was a traffic police. காக்கியும் வெள்ளையும் போட்டிருந்தாரு. And he was dressed in that dress. காக்கியும் வெள்ளையும் போட்டிருந்தாரு. காக்கி பேண்ட், ஒயிட் ஷர்ட். He was putting on that white shirt and that pants. நான் full white. I was in full white. நான் போன உடனே அப்படியே டூ வீலர் திருப்பி வீட்டுக்குள்ள போயிட்டான். And when I went, he immediately turned back and went to the two wheeler. நான் யோசிச்சேன், இவனும் ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருக்கான், இவனை பார்த்து எத்தனை பேர் திரும்பி ஓடிட்டான்னு தெரியல. When I went, I thought he is also putting on white shirt. How many of them are turning back? நம்ம இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ இந்த பழைய பாட்ட பாடுனாலே உனக்குள்ள உன்னை காக்கிற ஜீவியே இல்ல. If you sing the old songs after coming into this religion, there's no experience of preserving yourself. உன்னை காக்கணும். You should preserve. உலக வழிபாடுகளை நீ சுத்தமா செத்துறணும். You should die to the rudiments of the world. உலகத்துல போய் அம்மா செத்துட்டாங்க, அப்பா செத்துட்டாங்கன்னு மொட்டை அடிச்சிட்டு அதை அதை பண்ணிட்டு கிருபையை நஷ்டப்படுத்தி வாழ்க்கையை நாசம் பண்ணிடக்கூடாது. பைபிள தூக்கிட்டியா, இதல ஸ்டாண்ட் பண்ணு. Saying that your father உன்னுடைய அறிக்கட்டு கர்த்தர் நிமிர்ந்து நிக்க வைப்பார். Saying that your father or mothers did, you should not go and bald your head in the last of people in the world, and you should for die to the rudiments of the world, and then your sheaf the Lord make to stand upright. 1 Timothy 5:22 ல தீமோத்தேயுக்கு பவுல் அழகாக சொல்கிறார், உன்னை சுத்தமானாக நீ காத்துக்கொள். 1 Timothy 5:22 Paul is saying to Timothy that you keep yourself pure. இந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ காக்கணும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய சத்தியம், மறைமுகமான தெய்வீக சத்தியம், தன்னை காப்பவன். In any situation you should keep yourself pure. There's that thing which is hidden in Joseph's life is he is keeping himself pure. தன்னை காப்பவன் நிமிர்ந்து நிற்பான். He who is preserving himself will stand upright. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ விட்டு கொடுக்கவே கூடாது. In any situation you should never leave yourself. 1 John 5:18 சொல்லி இருக்கிறது. 1 John 5:18 அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is told there? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். He who is born of God shall never sin. அவன் தன்னை காக்கிறான். He is preserving himself. பொல்லாங்கன் அவனை தொடான். And no evil shall come upon him. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்.
பிரகாசமான வார்த்தைகள் பாத்தீங்களா? What a blessed word is this? தேவனால் பிறந்தவன் பாவமே செய்யமாட்டான். He who is born of God shall never sin. இரண்டாவது தன்னை காத்துக்கொள்வான். And secondly, he keeps himself pure. பிசாசு பொல்லாங்கன்னு அவனைத் தொடவே முடியாது. And the wicked shall never touch him. நீ தன்னை காத்தால் நீ நிமிந்து நிற்பாய். உன்னை வந்து பிசாசு டச் பண்ணமாட்டான். உன் வழியிலே வரமாட்டான். ஒருங்கியே போய்டே இருப்பான். If you preserve yourself, then you will stand upright, Satan will never come your way, he will go by itself. உன் வழியிலே வந்து நின்னானா பிசாசு நடுங்கும். If he comes, man, stand in your way, Satan will fear. பாஸ்டர் அருந்தாஸ் அவர்கள் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னால. Before Pastor Arundhas came for ministry. ஒரு நாள் சாய்ங்காலம் அந்த இருட்டான நேரத்திலே ஒரு வயல் வரப்புல போய்க்கொண்டிருந்தார். One evening time, in the dark time, he was going through the field. எப்பொழுது அந்த வயல்ல ஒரு சின்ன ஒத்தடி பாதமாறு. He was going in the single path of the field. எப்பொழுது போகிற பாதை. He was usually going there. திடீரென்று போய்க்கொண்டே இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தா எதிலியும் மோதிட்டார். Suddenly he went and dashed against something. வரப்புல என்ன இருக்கு, இத்தனை வருஷம் போயிட்டு இருந்த வரப்புல எதிலியும் மூட்டிட்டோம்னு சொல்லி அப்படி பார்த்தார். He was thinking as to what is there in the bank of the field because some gigantic figure நின்னுச்சு. Some gigantic figure stood. எவ்வளவோ உயரமான ஒரு ஆவி நிக்குது. It was a huge spirit standing for him. இவர் அதிலே பாதத்திலேயும் முழங்கலையும் மோதி இருக்கிறார். He went and dashed against its feet or some knees. அப்படி பார்த்த உடனே அது நிக்கிற அந்த விகாரமான காட்சியை பார்த்த உடனே இவருக்கு வேர்த்துச்சு. As soon as he saw the gigantic figure, he was sweating. இவர் அப்படி நின்னாரா, உடனே அந்த ஆவி சொல்லிச்சான், நீ ஏன் யோசிக்கிற, நானே பயந்து போய் என் வழியில நீ வந்துட்ட, நான் மிரண்டு போய் நிக்கிறேன்னு. He stood there and that spirit said, why are you standing like this? I am afraid that you have come by my way. நீ வர்ற டைத்துல, என் கிராசிங் டைத்துல நீ வந்துட்ட, எனக்கு இப்போ எங்க என்ன பண்ணனும் தெரியலன்னு சொல்லிச்சான். In my time of crossing you come, I do not know what to do. பொல்லாங்கன் உன்னை தொடான். The evil shall not touch you. அவன் வந்தானா மிரளுவான். நீ அத பத்தி மிரள வேண்டிய அவசியமே கிடையாது. If the wicked comes, he will tremble. You need not be troubled. நீ உன்னை காத்துக்கொள்ளணும். But you should preserve yourself. பிரதிஷ்டையில உன்னை காத்துக்கொள்ளணும். Preserve yourself in consecration. பாவம் அணுகாத உன்னை காத்துக்கொள்ளணும். You preserve that sin might not enter you. தேவனுக்கு பயந்து உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். You preserve the ones who was fearing God. நீ நிமிந்து நின்றா எல்லாம் தலை குனிவாம். If you are standing upright, all will be putting their head down. ஏசாயா 60:14 என்ன சொல்லுகிறது? Isaiah 60:14. உன்னை ஒடுக்கினவர்கள் உன்னிடத்துல வந்து பணிந்து குனிந்து நீ நிமிந்து நிற்கும்பொழுது உன்னை கர்த்தருடைய நகரம் என்று புகழுவார்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் உன்னை ஒடுக்கினான், இன்னைக்கு நீ நிமிந்து நிற்கிறாய், அவங்க எல்லாம் குனிந்து வருகிறார்கள். Those who have afflicted you once will come and bend down before you and say and praise you because they have once afflicted you. யோசேப்பு அடிமையாக விற்கப்படும் பொழுது தலை குனிந்து நின்றான். When Joseph was sold into captivity, he bent down his head. போத்திபார் வீட்டிலே அபாண்டமாய் குற்றம் சாட்டப்படுவது தன்னுடைய நீதியை வெளிப்படுத்த முடியாமல் தலை குனிந்து நின்றான். When he was accused falsely in the house of Potiphar, not able to explain his righteousness, he was confounded. ஆனால் கர்த்தர் அவனை நிமிர்ந்து வைக்கக்கூடிய காலம் வந்தது. But there was the time when the Lord will keep him upright. ஆதியாகமம் 41:43 அவன் பார்வோனிடத்திலிருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு வந்தபொழுது பார்வோன் சொன்னான், எல்லாரும் இவனுக்கு முன்பாக தண்டனிட்டு பணியுங்கள் என்று சொன்னான். When he was getting the power from Pharaoh and was coming in Genesis 41:43, he asked him to bow everyone before him. பிரியமானவர்களே, இவனுக்கு சொன்னதானே இந்த வாக்குத்தத்தம், இந்த சொப்பனம் நிறைவேறினதா? It was the dream which was told to him fulfilled. இவன் அரிக்கட்டு நிமிந்து நின்றதா? Was the sheaf standing upright? இவனுடைய சகோதரர் இவனுக்கு முன்பாக வந்து பணிந்து குனிந்தார்களா? Did his brethren come and fall down and bow before him? வசனம் சொல்லுகிறது, நாலு இடத்துல இவன் முன்னால வந்து பொத்து பொத்துன்னு விழுந்தாங்க. The word of God says that in four places they came and fell down before him. ஒரு இடத்தை வாசிக்கலாம். One place we can read. ஆதியாகமம் 42:6. Genesis 42:6. அந்த வசனம் நிறைவேறிச்சுங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். I say that the verse is fulfilled. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். நிறைவேறிச்சா? அல்லேலூயா. தேவன் சொன்னால் அது காலம் தாழ்த்தினாலும் கரெக்டா நிறைவேறும். What the Lord says, even if it delays, it will happen. காலம் தாழ்த்துதல் என்பது நம்முடைய வேலை, காலம் நிறைவேறுகிறது அவருடைய வேலை. Delaying is our work, but to perform it is his work. First வந்து அந்த அறிக்கட்டு எல்லாம் தலைய வணங்குறது இதான் first time. It is the first time that the sheaves are coming and worshipping the sheaf. அவனுடைய சகோதரர் வந்து முகங்குப்புற தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள். The his brethren came and bowed their faces to the earth and worshipped him. ஆதியாகமம் 43:26 பார்க்கும் பொழுது Genesis 43:26 தரை மட்டும் குனிந்து அவனை இரண்டாவது வணங்கினார்கள். They bowed down to the earth and worshipped him twice. அதே 43 ஆதியாகமம் 43:28 பார்க்கும் பொழுது
In Genesis 43:28. மறுபடியும் தலைகுனிந்து வணங்கினார்கள். They again bowed down and made obeisance. அடுத்த ஆதியாகமம் 44:14ஐ பார்க்கும்பொழுது. Nextly Genesis 44:14. அவனுக்கு முன்பாக மறுபடியும் தரையிலே விழுந்தார்கள். They again fell down the ground before him. வாக்குத்தத்தை எத்தனை ட்ரிப் நிறைவேறிச்சு பாத்தீங்களா? How many trip was this from a promise fulfilled? ஒரு ட்ரிப் கிடைச்ச சொப்பனோ 4 ட்ரிப் நிறைவேறிச்சு. One trip he got the dream and it was fulfilled 4 times. ஆண்டவர் வந்து உன்னை குறிச்சு ஒரு பிளான் வச்சிருக்கிறார். There's a plan concerning you by God. உன்னை தலைய நிமித்தனுன்னு பிளான் பண்ணிட்டார். மன்னார்புரம், திசேன்விலை, இலவிட்டால் சாத்தான்குள விஸ்வாசிகளை தலைநிமிர வைக்கணும்னு தேவன் பிளான் பண்ணிட்டார். It's the plan of God to lift up the heads of the people of Manarburam, Thisenvalai and Sathankulam. யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. Nobody can hinder them. அந்த வாக்குத்தத்தை சரியான நேரத்தில் உனக்குள் நிறைவேறும். That promise will be perfected in you rightly. ஒரு தரமல்ல, 4 விசை அதே தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. Not once but 4 times that dream was fulfilled. ஆனால் நீயோ உலகத்தால் கரைபடாதபடி உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். But you should not be defiled of this world but preserve yourself. யாக்கோபு 1:27. According to James 1:27. உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்ளுகிறவனே சுத்தமான பக்தி உள்ளவன். He who is not preserving himself without the defilement of this world is having true godliness. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உங்களை நீங்கள் எத்தனை பேர் காத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to preserve yourself? விசேஷமாக. Especially. வாலிபர்கள். Youths. வாலிப பெண்கள், வாலிப சகோதரர்கள். Youth brothers and youth sisters. பள்ளியிலே, கல்லூரியிலே, வேலைச்சலங்களிலே, இந்த வாலிப வயதிலே நீங்கள் உங்களை சரியான விதத்திலே உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். In your schools, colleges and workplaces, in your youth age you should preserve yourself rightly. விளையாட்டுத்தனமாக தேவிக வாழ்க்கையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. Playfully you should not leave your divine life. அது சிரிக்கவேண்டிய, அனுபவிக்கவேண்டிய காலமென்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. You should not think that this is the time to laugh and fun and you should leave it. 17 வயதிலிருந்துதான் யோசேப்பின் வாழ்க்கையிலே கத்தர் தனியாக இடைபட ஆரம்பித்தார். It was in 17 years that the Lord started to intervene alone with Joseph. ஆனாலும் அவன் தன்னை காத்துக்கொண்டான். But yet he preserved himself. யாரையும் நம்ம குறை சொல்லவே முடியாது. We cannot blame anything in him for this. நம்ம காலமான சத்தியங்களும் உபதேசங்களும் தேவனுடைய வல்லமையும் அவக்கிருபையும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Because the deep doctrines and truth and grace and gifts are given to us. அடுத்து நிமிர்ந்து நிற்ப வைக்கக்கூடிய சக்தியது. Nextly what is the power which is making you to stand upright? ஒன்று அபிஷேகம் உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. Firstly anointing is making you to stand upright. நீதிமான்களுடைய வாழ்க்கை உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. The life of a righteous is making you to stand upright. மூன்றாவது நீ உன்னை காக்கும்பொழுது நீ நிமிர்ந்து நிற்பாய். Thirdly when you preserve yourself you will stand upright. எசேக்கியேலுடைய புஸ்தகத்திலே நான் பார்க்கும்பொழுது. Reading in the book of Ezekiel. முதலாம் அதிகாரத்திலே. Chapter 1. ஏழாம் வசனத்திலே. Verse 7. ஒரு விசை வாசிக்கலாம். அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. அவைகளுடைய கால்கள் அப்படின்னா எவைகளுடைய கால்கள்? Their feet were stand straight. ஐந்தாம் வசனத்திலே அது நடுவிலிருந்து நான்கு ஜீவன்கள் தோன்றின. There were four living creatures from out of them. இந்த நாலு ஜீவன்களுடைய கால்கள் நிமிர்ந்திருந்தன. The feet of the four free creatures were straight. ஒரு தேவனுடைய பிள்ளை நிமிர்ந்தவனாய் இருக்க வேண்டும். A child of God should stand straight. அவனை நிமிர்ந்தவனாய் வைக்கத்தான் கத்தர் சரியான கிருபை, வெளிப்படுத்தல், அபிஷேகம் இவைகளெல்லாம் அவ்வப்பொழுது அவனுக்கு தருகிறார். In order to make him straight along the Lord gives him revelation, truth, anointing at the right time. உன்னை நீதிமானாய் மாற்றுவதே அதற்காகத்தான். He is making you righteous just for that. எசேக்கியேல் 1:1 நாம் பார்க்கும்பொழுது. When we read in Ezekiel chapter 1. நாலு ஜீவன்கள் அதினுடைய கால்கள் நிமிர்ந்திருந்தன. The four living creatures their feet were straight. ஒரு ஜீவனுக்கு கால் இல்லன்னா பிரயோஜனம் இல்ல. If there is no feet for the creature it's of no use. ஒரு பறவைன்னு வைத்துக்கொள்ளுங்க, அதுல ஒரு பறவை இருக்கிறது. If there's a bird in it. அதுல ஒரு கழுகு இருக்கிறது. There is an eagle in it. அந்த நாலு ஜீவன்ல ஒரு ஜீவன் கழுகு. Of one of the living creatures is an eagle. அதுக்கு ரெண்டு கால் இல்லன்னா எங்க போய் உட்காரும், எப்படி உட்காரும், எப்படி அது தன்னுடைய லைஃப் செட்டில் பண்ணும் பாருங்க. If there are no two feet then see how it will go fly sit down. அதுல ஒரு ஜீவன் எருது. And there are. அதுல ஒரு ஜீவன் எருது. One of the thing is oxen. அதுக்கு எருது இல்ல, அந்த எருதுகளுக்கு நாலு கால் இல்லன்னா எப்படி இருக்கும்? If the oxen is not having one of its feet how it will be? இன்னொன்னு சிங்கம். Next is the lion. அதுக்கு சிங்கம் பெரிய ராஜாதா, கால் நிமிர்ந்து இல்லன்னா என்ன பிரயோஜனம்? நரி கூட ஏமாத்திட்டு போயிடும். Lion is a great king if it does not have foot properly then even the foxes will cheat it and go. முதல் ஜீவன் மனிதன். The first life is man. மனித முகம். The face of man. மனுஷனுக்கு கால் இல்லன்னா என்னங்கறதை சாயங்காலம் சொல்றேன் நான். If man has no feet then I will say what is happening in the evening. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாவது ஜீவன் மனித ஜீவன். The first living creature is man. ஒரு மனிதனை நிக்க வைக்கணும்னா, இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்வு நிமிர்ந்து நிக்கணும்னா, ஸ்பிரிச்சுவல் இல்லாவிட்டால் ஆன்மீகம் நிமிர்ந்து நிக்கணும்னா, அவனுக்கு மனித ஜீவ கால்கள் இருக்கணும், அந்த கால்கள் நிமிர்ந்து இருக்கணும். If a man should make to stand upright when he has to stand straight then he has to have living legs like the feet. அது என்ன? மனுஷ முகம். What is the face of man? மனித முகம் the அன்பை காண்பிக்கிறது. The face of man shows love.
தேவன் மனிதனிடத்தில் அன்பு வைத்தார். The Lord loved man. மனுஷன் தான் உண்மையாகவே நல்ல ஒரு அன்புள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். It is only man who can live a loving life, for that God created him. நமக்கு எத்தனை பேருக்கு உண்மையான அன்பு இருக்கிறது? How many of us have true love within us? அன்பு சரியான அன்பின்படி உன் லைஃப் போயிடுச்சுன்னா உன் வாழ்க்கையில போராட்டமே இருக்காது, நிமிந்து நிற்பாய். If your life is going on into true love, you will have no problems, you will stand straight. இன்னைக்கு அநேகர் நிமிந்து நிற்க முடியும், அநேகருடைய குடும்பங்கள்ல அன்பே இல்ல. Today many of the families have no love at all. புருஷ மனைவியை நேசிக்கிறது இல்ல. Husband is not loving wife. சும்மா ஒரு மெஷினிஸ்ட் லைஃப் மாதிரி போயிட்டு இருக்கு. It is just like a business life. ஏதோ வேலைக்கு போறாரு. He is going to for work. சம்பளத்தை வந்து வீட்ல போடுவாரு. And bringing the salary to house. நல்லது கெட்டதுல கலந்து கொள்வாரு. And he is sharing with his friends. அவன் முகத்துல ஒரு அருளே இருக்காது. He has no shining in his face at all. ஏன்னா இந்த வாழ்க்கையில வந்துட்டு போயிட்டே இருப்பான், ஆனா வீட்ல நல்லா கவனிப்பான், பராமரிப்பான். அதுல என்ன வாழ்க்கை இருக்கிறது? He will just come and go, but he will take care of his life, family. What is in it? சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஆனா ரெண்டு பேரும் அன்பா இருந்தா அது போதுமானது. There is no way to eat, but if they are both are loving, that's sufficient. உங்களுடைய குடும்பத்தை நீங்க நேசிக்கிறீங்களா? Are you loving your family? உங்களுடைய சகோதரனை நேசிக்கிறீங்களா? Are you loving your brothers? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைபாதகன். He who is hating his brother is a murderer. ஒருவன் வெளியே ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் அவன் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இருளில் கிடக்கிறான். If one says that he is in light, yet hates his brother, he is still in darkness. ஒருவேளை நீங்க அந்நிய பாஷைய பயங்கரமா பேசலாம். You might speak mightily in tongues. ஆவியில நிரம்பலாம். Get filled in the spirit. ஆனா அன்பில்லாவிட்டா நீ ஓசையிடுகிற வெங்கலம் சொல்லியிருக்கு. But without love you are like the cymbals which makes noise. சத்தமிடுகிற வெங்கலம், ஓசையிடுகிற கைத்தாளம். You are like the cymbals of brass which is just sounding empty. நீ சும்மா இங்க போட்டு கை தட்டிட்டு வீட்ல போய் சண்டை போட்டீனா அன்பு இல்ல. If you clap out here and go home and fight, no love. நீ உன்னால நிமிந்து நிக்க முடியாது. You cannot stand straight. அன்பு தான் ஒரு மனிதனை நிமிந்து நிக்க வைக்கக்கூடிய சக்தி. It is love which is having the power to stand, to make a man straight. இந்த அன்பு சரியில்லாதபடினால தான் தேவ அன்பு உள்ளத்துல ஊற்றுகிறார். Because this love is not right, God is pouring out his love. அந்த அன்பு வந்த பிறகுவாது உன் பிள்ளையை நேசி, புருஷனை நேசி, மனைவியை நேசி. At least after this love comes into you, you will start loving your husband, your wife, your children. Christ sabaiye nesikira. Christ loved the church. Andha manusha evlo thavaru seiran. The man made so many errors. Analo avana vidradilla. But he's not leaving him. Avana thaangikonde varugira. He is still enduring him. Vedam solugirathu aarambathila vaitha anbu pole mudivu varina avar anbu vekkiraram. As the word of God says, as he had loved in the beginning, he loved them to the end. Appadi ethana kudumbathila appadi unmayana anbu irukkirathu? How many of the families have such love? Anbu illana avan devanai paarkave mudiyadhu. If you have no love, he cannot see God. அன்பில்லாதவன் தேவன் இல்லாதவன். He has no love, does not have God. அதுக்காக அன்பை எப்படி டெய்லி கொஞ்சி கொஞ்சி காட்டிட்டு இருக்க முடியுமான்னு ஒரு சிலர் கேட்பாங்க. For that some of them will say, to show out our love, can we always keep நீ புருஷனா இருந்தா மனைவியா இருந்தா அந்த ஸ்தானத்துல இரு, அது போதும். If you are a husband or a wife, you just stand in that position, that's sufficient. உண்மையான அன்பு எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? How many of you have true love within you? நம்ம என்ன நினைக்கிறோம், அன்புனா ஒரு ஆள் பின்னாலயே சுத்துறது அன்புன்னு நினைக்கிறோம். We think that true love is to just walk back behind one person. அது மிருகத்தனமான வாழ்க்கை. That is only beastly life. அது அன்பு அல்ல. That's not love. ஒருத்தனுக்கு குறைவு உண்டு என்று கேட்கும் பொழுது உனக்கு இருந்துட்டு அதை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போற பாரு, அதுதான் அன்பில்லாத தன்மை. When there is shortcoming in one person, you just seeing it and going by your side, that is an experience with that love. இத குறித்து யோவான் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். About this John explains. அவருக்கு அன்பின் அப்போஸ்தலன் என்ற பெயர் உண்டு. He is called as the loving apostle. ஒன்னு யோவான்ல நான் பார்க்கும் பொழுது. We read about it in first John. 3 அதிகாரத்திலே. Chapter 3. 17 வசனத்திலே. Verse 17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்தும். And one having the world's goods. தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு. Seeing that his brother has a need. தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால். And if he shuts up his bowels of compassion. அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டு இருப்பது எப்படி? How can the love of God dwell in him? இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? சகோதரனுக்கு குறைச்சல் உண்டுனா வந்துருவானா ஸ்தோத்திரம்னு கதவு பூட்டி வைக்க கூடாது. If there is any need for your brother, you should not lock your head saying praise the Lord. சகோதரனுடைய குறையை நிவர்த்தி செய்யிறது தான் உண்மையான அன்பு. Going and fulfilling the need of your brother is true love. இல்லாதவனுக்கு கொடுப்பது தான் அன்பு. The giving to the father is true love. நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ள அந்த அன்பு இருக்குறது? What, how many of us have the love within us? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உனக்குள்ள இருக்கிற அன்பை நீ சரியான விதத்தில் பிராக்டீஸ் பண்ணாதனால தான் கர்த்தர் தன்னுடைய அன்பை உனக்கு கொடுத்து உன்னை கிறிஸ்தவ வாழ்க்கையில கொண்டு வருகிறார், செயல்பட வைக்கிறார். Again repeat, because you do not practice that love within you, the Lord is giving his love within you and working you to work with it. 1 Corinthians 13 la neenga padichu pathina modhal 10 vasanathile bayangaramaga karasaramaga Paul pesugira. In 1 Corinthians chapter 13 verses 1 to 10 St. Paul speaks very
very hotly about this. நீ என்ன திருக்கசிஞ்சாலும் பிரேஜனம் கிடையாது. Whatever prophecy you might say, it's of no use. என்ன விஸ்வாசியார்ந்தாலும் பிரேஜனம் இல்ல. Whatever believer you are, it's of no use. மலைகளை பேர்க்கத்தக்க விஸ்வாசம் இருந்தாலும் உனக்கு அன்பில் என்ன பிரேஜனம் இல்ல. Although you have faith to shake the mountains without love, you is enough, no use. சத்தம்போட்டு அன்னியவாச பேசிட்டு வீட்டில் போய் நீ எதிர்த்து நின்னு போராடிட்டினா அந்த அபிஷேகத்தில் பிரேஜனம் இல்ல. If you shout and speak in tongues and go back home and resist, then without anointing, there's no use. கொரிந்தியர் 13:3 பார்க்கும்பொழுது உனக்குண்டான யாவற்றை நீ அன்னதானம் பண்ணினாலும் சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பில்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. In 1 Corinthians 13:3, and though I bestow all my goods to feed the poor, and though I give my body to be burned, yet without charity it profit me nothing. சரியா, நீங்க குடும்பத்துல அன்பு கூருங்க, சபையில அன்பு கூருங்க, ஊழியக்காரத்தை அன்பு கூருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. Love your families, your church and the servants of God wholeheartedly, there's a limit for that. நான் திரும்பவும் சொல்றேன். Again repeat. தமிழ்ல சொல்லுவோம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. In Tamil they will say that which is going exceeding its limit is also poison. புருஷன் மனைவிட்ட அன்பு கூறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. There is a limit for the husband to love his wife. மனைவி புருஷன் மேல அன்பு கூறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. The wife to love her husband is also having limits. பெற்றோர் பிள்ளைகள் மேல அன்பு கூறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. Parents to love their children has a limit. பிள்ளைகள் பெற்றோர் மேல அன்பு கூறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. And children to love their parents has a limit. விசுவாசிகள் ஊழியர்கள் மேல அன்பு கூறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. And the believers to love the servants of God has a limit. ஊழியர்கள் விசுவாசிகள் மேல அன்பு கூறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. And servants of God to love the believers has a limitation. லிமிட் இல்லாதது தேவனுத்தில மேல அன்பு கூறது மட்டும்தான் லிமிட்டே கிடையாது. And that which is without limit is to love towards God. இத விட்டுட்டு ஊழியக்காரங்க ஊழியக்காரங்க அக்கா 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 பிரதர் பிரதர்னு போனானாலே எங்கயோ போய் உள்ள போறான்னு அர்த்தம். Leaving. Final stage அவண்டி சறுக்குதுன்னு அர்த்தம். Leaving this, if you say that you are loving the brother or the sister and say go behind them, then that vehicle is slipping. அதே மாதிரி ஊழியக்காரங்க ஊழியக்காரங்களை நேசிக்காம, சபைய நேசிக்காம, கிறிஸ்துவ நேசிக்காம, ஏதாவது ஒரு விசுவாசி பின்னாலேயே வாள் பிடிச்சுக்கிட்டே போயிட்டான்னு அர்த்தம். Similarly, the servants of God not loving the believers or the church and go behind one believer, then he is gone. அதே போல ஒரு மனைவி புருஷன் 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 சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு போன், 7 நிமிஷத்துக்கு ஒரு போன், எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னா கொஞ்ச நாள்ல பிச்சிட்டு போயிடுவான்னு அர்த்தம். The wife also is saying that she is loving her husband for 10 minutes or 7 minutes, she is calling and asking where you are, then immediately we can understand that she will go. சரின்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அனுபவத்துல பாத்துருக்கீங்க. You would have seen in your experience. எங்கேயும் லிமிட் தாண்டும்போது என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு உடனே பைபிள்ல சொல்லிருக்கு, நீ அதிகமா நேசிக்கிறதை ஒரே அடியில் உன்னிடத்துல எடுத்துக்கொள்வேன். எடுத்துட்ட பிறகு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க சித்தப்பரம பிடிச்ச மாதிரி. When you cross the limit, the word of God says that whom you love more, then I will take them out of you, then you will be saved. தன் தகப்பனையாவது தன் மனைவியாவது தன்னுடைய பிள்ளைகளையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He who loves the father, mother, wife or children or husband is more than me is not worthy of me. அப்படி 5 நிமிஷத்துக்கு அதுக்கு தமிழ்ல வச்சிருக்கான் ஒரு பேரு, அன்பு தொல்லையா. That is why in Tamil they say that it's the worries of love. அது ஸ்டார்டிங்ல ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும். In the beginning it will be very interesting. அது போக போக கடைசில பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிரும். But as days goes by it will start to confusion. ஒரு சகோதரி ஒரு சகோதரன நானு மதுரை போகும்போது கூட்டி போயிருந்தேன். I had called the brother to Madurai when I was going. அவ என்னுடைய விசுவாசி தான். He was a believer. அன்னைக்கு எனக்கு டிரைவர் இல்லனால நீ வர்றேன்னு அவன் கார் எடுத்து வந்தான், என் கூட தான் வந்தான். Because we had no driver, I called him and he came along with me. என் கூட தான் வந்திருக்கிறான், சென்டர் ஃபேத்தும் போயிருக்கோம், இப்ப திரும்பி ரெண்டு பேரும் எங்க ஃபேத்தமுக்கு போறோம். We had gone to the center fethum and he came along with me, we are going back by away. என் கூட தான் வந்திருக்கானு அந்த சகோதரிக்கு நல்லா தெரியும். That sister knows truly that she's come with me. ஆனால அந்த ஆவி இருக்க விடல. But that spirit did not allow her to stay. போன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்கீங்க? Calling, she is asking where you are coming. திருப்பி 10 நிமிஷம் கழிச்சு எங்க வந்துட்டு இருக்கீங்க? After 10 minutes again she is calling as to where you are coming. பாஸ்டர் கூட இருக்காரா? Is pastor with you? Doubt. Having a doubt. பாஸ்டர் கூட இருக்காரா? Is pastor with you? அப்ப ஏன் டக்கு டக்குன்னு போன் ஆஃப் பண்றீங்க? அவர் சத்தம் கேட்கட்டும், அதாவது கூட இருக்கிற ஆள் சத்தம் கேட்கணுமா? Then why are you switching off your phone? Let the sound of the one who is with you be heard. ஒரு நாள் one day இவன் எங்கயோ ஒரு கடையில போய் நின்றுகான். He was standing in some shop. இவ போன் பண்ணி எங்க இருக்கீங்க? She called out and asked where you are. ஆன் பண்ணி நான் இங்க ஒரு கடையில நிக்கிறேன். He said I'm there in the shop. அங்க ஒரு குழந்தை ஓன்னு அழுதுருச்சு. One child was screaming out there. குழந்தை சத்தம் கேக்குதே. The shout scream of the child is her. அவ்வளவுதான், சனியை பிடிச்சிருச்சு, அந்த குடும்பத்துக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. From that day devil caught that house. இப்ப நான் சொல்லட்டுமா உண்மையை சொல்றேன்? இப்ப டைவர்ஸ்ல இருக்காங்க. Now truly they are in divorce. இப்ப அவர் வந்து 4000 ரூபாய் கொடுக்கறாரு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறாரு, பிள்ளைகளை மட்டும் பாத்துக்குவாரு. இந்த அம்மா 4000 ரூபாய் வாங்கிட்டு வாடகை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல என்னது, அன்பு எக்ஸ்ட்ரீமா போய் எக்ஸ்ட்ரீமா பிச்சுட்டு வந்துருச்சு.
Now he is only paying 4,000 and the fees for the children. When now that woman is sitting like that because there once upon time that love went to the extreme and it's now caught. அன்புனா கரெக்டா இருக்கணும். The love should be exactly correct. கிருஷ்டுவை காட்டிலும் வேற எதையும் நீ நேசிக்கவே கூடாது. More than Christ you should not love anything else. எது மீறினாலும் எது தாண்டினாலும் உனக்கு லிமிட் தாண்டிருச்சா? முடிஞ்சுபோச்சு. When anything is exceeding any its limits, it's over. அந்த ஜீவன்களின் கால்கள் நிமிர்ந்திருந்தன. காரணம் அது அன்பில நின்று கொண்டிருந்த மனித சாயல்ல இருந்தது. The feet of the living creatures were straight because it had the face of man. மனித சாயல்னா தேவனுடைய சாயல். தன்னுடைய ரூபத்தின்படி அவனை உண்டாக்கினார். Image of man is the image of God because he created him in his image. ஒரு சிலர்லாம் நீங்க யார நேசிக்கிறீங்கன்னு இப்ப நிதானிச்சிடணும். Some of them you should discern as to how you are loving people. இரண்டாவது ஜீவன் சிங்கமுகம். Secondly the face is the face of lion. சிங்கமுகம் எதை காண்பிக்கிறதுனா தைரியத்தை காண்பிக்கிறது. The face of lion shows boldness. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நீ கோழையாகவே இருக்க கூடாது. After coming into this you should not be a coward. இது கோழையை வீரனாக்குகிற ஒரு மார்க்கம். This is a religion which is making the coward to be great. சத்தியத்திலே விசுவாசத்திலே இந்த உபதேசத்திலே நீ கிறிஸ்துவின் அன்பிலே தைரியமா நிக்கணும். In the religion in the faith in the love of Christ you should boldly stand. என்னை போன்றவன் ஓடி போவானோ? Should such a person as I flee. மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். You should not leave the boldness which you have towards the goal. எபிரேயர் 10:35 இந்த வார்த்தை சொல்லியிருக்கு. மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய ரிவார்ட். In Hebrews 10:35 it is said do not leave the boldness which you have towards your great reward. இந்த சிங்கம் வந்து எதுக்குமே பின்னடையாது. This lion will not go behind for anything. நீதிமொழிகள் 30:30 பார்க்கும் பொழுது Proverbs 30:30 எதற்கும் பின்னடையாததான சிங்கம். The lion which is not backsliding for anything. நின்னு போராடும் முடியலனா அங்கேயே அடிபட்டு சாகும். It will stand and strive. If it's not possible it will get hit and die. ஆனா பின்னால மட்டும் அடி எடுத்து வைக்கவே வைக்காது. But it will never step behind for anything. இன்னொரு ட்ரிப் சான்ஸ் கிடைச்சா அடிக்கலாம்னு யோசிக்கவே யோசிக்காது. இன்னைக்கு தான் ஜெயிக்கணும். இன்னைக்கு ஜெயிக்கவில்லையா சாகுறதுக்கு ரெடினு சொல்லும். It will never think that it will have an attempt the next time. I should overcome today. If I don't overcome let me die today. வினோதமாய் அடி எடுத்து வைக்கிறவைகளை குறித்து அந்த சிங்கத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். About the lion it is said that it is keeping his feet in a strange way. அது ஒருபோதும் பின்னால கால் வைக்கவே வைக்காது. It will never step behind in any time. அதுக்கு பின்னோக்கி பார்க்கிற சிந்தையே கிடையாது. It has not had the thought to turn behind. வினோதமாய் அடி எடுத்து வைக்கிறவர்கள் வைக்கிறவைகள் மூன்று உண்டு. வினோத நடை உள்ளவைகள் நாலு உண்டு. அதிலே மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாதுமான சிங்கம். There are three things which go well, a four are comely in going, a lion which is strongest among beasts. யாதியோ பிசாசோ போராட்டமோ பிரச்சனையோ உடனே ஓடி போயிடணும் தற்கொலை பண்ணிடணும் இனிமே எதுக்கு வாழ்க்கை அப்படிலாம் யோசிக்க கூடாது. என்ன வந்தாலும் சரி நான் இதுலயே நின்னு சாகுறேன். Whether it is Satan or sickness or weakness, whatever might come, you should not say that you should go on suicide, but you should stand forward with it. அந்திரேயா இயேசுவினுடைய சீஷன். Andrews was the disciple of Jesus. அந்திரே என்ன அர்த்தம் தெரியுமா? What is the meaning of Andrews? தைரியசாலின் அர்த்தம். Bold person. அவனுக்கு முதல்ல இருந்த தைரியம் என்ன தெரியுமா? What was the boldness within him? இயேசு அதுக்கு முன் அவன் முதலாவது யோவான் சானுடைய சீஷனாக இருந்தான். He was first the disciple of John the Baptist. அவனுக்கு முதல்ல இருந்த தைரியத்தை சொல்றேன். He has say about the boldness which he had. முதல்ல அவனுக்கு இருந்த தைரியம் என்னன்னா முதலாவது அவன் யோவான் சானுக்கு சீஷன். Firstly he was the disciple of John the Baptist. யோவானுடைய சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே இவன் யோவானோடு நின்று கொண்டிருந்த பொழுது when he in John gospel first chapter when he was standing along with John இயேசு அப்பொழுது வந்து விட்டார். Jesus came. உடனே இந்த யோவான் சானகன் சொன்னா இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்துட்டு இருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லிட்டான். Immediately John the Baptist said we hold the lamb that take the sins of the world. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே அந்திரேயா அவனுக்கு இயேசுக்கு பின்னால புறப்பட்டான். When he heard this word Andrew immediately set out after Jesus. ஒரு நைட் போய் இயேசுவோடு தங்கினான். And he went and stayed with Jesus. அடுத்த நாள் காலையில வந்து அவங்க அண்ணனாகிய பேதுரு கிட்ட பார்த்து சொன்னான் நான் பைபிள்ல சொல்லியிருக்கிற மேசியாவை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னான். Next morning he came and told his brother Peter saying I have seen Messiah whom the Bible says. இதில இருந்து என்ன விளங்கி கொள்கிறோம்? What do we understand from this? அவன் பேருக்கத்த தைரியசாலி. அதாவது என்னைக்கு அவனுக்கு இந்த வெளிச்சம் கிடைச்சதோ உடனே யோவான் சீசன் யோவானுடைய சீசன்ங்கிற பேரே வேண்டாம் அந்த சபை விசுவாசி வேண்டாம் நான் இந்த சபையில வந்துறேன்னு வந்துட்டான். He was bold as his name and whenever he got the light of the revelation of Christ he said that I do not want to be the belly of that church but I will be the belly of Jesus. உன்னுடைய பழைய மார்க்கத்தை பழைய சபையே பழைய ஐக்கியத்தை விட்டு வரதுக்கு உனக்கு தைரியம் வேணும். You need the boldness to leave the old religion and the old churches. இங்க அங்க வந்த இங்க வந்த கல்யாணம் கிடைக்காது இங்க வந்த சாவு செத்து போனா அடக்கம் பண்ண முடியாது நிச்சயமா அடக்கம் பண்ணுவோம். After I come here I will not get any facility I will not be buried if I die. எங்கயாவது அடக்கம் பண்ணாம வைக்க முடியுமா?
ரெண்டு நாள் வச்சா அவ்வளவுதான், கவர்மெண்டே வந்துருவான். So you should be buried when you are dying, they cannot be with the buried. உனக்கு சபை சத்தியத்தின் நிமித்தம் நீ இருக்கிற சபை விட்டு வெளியே வரதுக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் வேணும். நீ இருக்கிற குடும்பத்தை விட்டு வெளியே வர வேணும். நீ இருக்கிற பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரதுக்கு உனக்கு முதல்ல தைரியம் வேணும். You need the boldness to come out of the church you are in firstly, and from the families we are in, and from the society you are in. அந்திரேயா வெளியே வந்தான். Andrews came out. அடுத்து Nextly, ஏசு சொல்றாரு, அவனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். Jesus gave a calling. வா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன். Come, I shall make you fishers of men. அந்த அழைப்பு கிடைச்ச உடனே அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றதுக்கு அவனுக்கு தைரியம் இருந்தது. And he had the boldness to obey that calling and coming. இப்ப நம்ம பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டா நான் வரல. Now if we call our children, they will say they will not come. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஐயோ, இவெல்லாம் போய் ஊழியமே செய்ய முடியாது. Then immediately the mother will say she cannot go and do the ministry at all. எல்லா அந்த குருடர்கள் சப்பானிகள் சபையில பெருகி போனபடினால சியோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு ஆளே காணும். Because the lame and the blind are increased in the church, there are not people to catch the foot of Zion. கர்த்தர் அழைத்தார். அப்படியே தகப்பனையும் வலையையும் படவையும் விட்டு அப்படியே புறப்பட்டு போனா அவனுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு. When the Lord had called him, he left the nets, the parents and all the boat and he went following God. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார், என்னால முடியாட்டாலும் அவர் செய்து முடிப்பார்னு விசுவாசிக்கணும். அந்த தைரியம் முதலாவது உனக்கு வேணும். You should have the boldness to say that the Lord who has called me is the one who is faithful, he will lead me till the end. உனக்கு ஒரு சிங்க முகம் தேவை. You need the face of lion. நீ அப்பொழுது நிமிர்ந்து நிற்பாய். Then you will stand up. அந்த நாலு ஜீவன்களும் கால்கள் நிமிர்ந்து நின்றன. The four creatures feet stood right. கர்த்தருடைய அன்பில் நில்லு. Firstly stand in the love. தைரியமா நில்லு. You stand boldly. அடுத்ததாக எருது முகம். Nextly the face of an ox. இது பாடுகளின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. This shows the life of suffering. இல்லாட்டால் உழைக்கும் தன்மையை காண்பிக்கிறது. This shows the tendency of laboring. ஆவிக்குரிய ஜீவியத்திலே பாடுபடுகிற ஜீவியம் உலக பிரகாரமாக உழைக்கும் தன்மை. This shows the tendency of suffering in the spiritual life and the laboring in worldly life. 144 சங்கீதம் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது, எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும், அப்பொழுது சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. In Psalm 144 verse 14 we see that our oxen may be strong to labor, that there be no breaking in nor going out and there be no complaining in our streets. நம்முடைய எருதுகள் பலத்ததா இருக்கணும், நம்முடைய ஜனங்களுடைய கால்கள் நிமிர்ந்து இருக்கணும், கர்த்தருக்காக நிக்கணும், அப்ப பிசாசு வராது. Our oxen should be strong, the feet of our people should be straight, only then Satan will not come. நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். You be strong. நல்ல பாடுகள் படணும். You should suffer more. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணர் ஆனார். By the sufferings that Jesus suffered, he learned obedience and became perfect. நீ பாவம், நீ நல்ல பாடுபட்டினா பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பாய். If you suffer more, then you will be refraining from sins. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That's the word of God say. பேதுருவை நாம் பார்க்கும் பொழுது, we read in Peter, 1 பேதுரு 4 முதல் 2 வசனங்களே, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். First Peter 4:1 and 2 we see that he who is suffering in his body will refrain from sin. இயேசு பாடு அனுபவித்தார். Jesus endured sufferings. பாடுகளை ஏற்றுக்கொண்டார். And he accepted sufferings. பிதா அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். And if the father accompanied him to suffering. உனக்கு ஒரு எருது முகம் இருக்கணும். You should have the face of an oxen. பாடுகள் படணும். You should suffer. கிறிஸ்துவின் நிமித்தம் நீ எவ்வளவு பாடுபட்டிருப்பாய்? For the sake of Christ how much you would have suffered? கிறிஸ்துவுக்காக என்ன செய்திருப்பாய்? For Christ what would you have done? உன் குடும்பத்துக்காக, உங்க அம்மாவுக்காக, உன் பிள்ளைகளுக்காக என்னெல்லாமோ நீ செய்திருக்கிறாய். For your family, for your mother, for your father, you have done so many things. அதெல்லாம் தப்பு நான் சொல்லல. I don't say it's wrong. ஒரு நல்ல விசுவாசி நல்லா உழைக்கணும். A good believer should labor more. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும். He should suffer and go progress in his life. குடும்பத்துக்காக நல்லா உழைத்து சேர்த்து நல்ல செழிப்பா மாறணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவனுக்கு வேதனையை கூட்டார். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவர். For his life he should suffer more and the Lord grants you the grace that you might suffer and the riches of the Lord will not add sorrow to it. ஆனா அதே போல கிறிஸ்துவுக்காக நீ பாடுபடணும். And similarly you should suffer for Christ. ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். If one be a Christian then he should without shame he should endure sufferings and glorify God. இந்த வயசுல நீ ஐந்தில விளையாட்ட எப்பொழுது வளைய போகிறாய்? If you are not going to be bent at 5 at what age will you be bent? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகாது கர்த்தருக்காக எதையாவது நீ செய்யாவிட்டால் இனி எப்பொழுது செய்ய போகிறாய்? If at this day that you get for God, if you are not going to do anything for God, what will you do? கடைசியாக கழுகு முகம். Finally the face of an eagle. இது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம், உயரமான ஒரு அனுபவம். This show is a lofty experience. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு நம் பூமிக்கு
ஆவிக்குரிய ஒரு சிந்தையோடு வாழவே கூடாது. Dear beloved, after coming into Christ, we should not live with an earthly mind. நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார். He has made us to be risen with him and made us to be seated with him. எபேசியர் 2:7 நாம் இதை பார்க்க முடியும். In Ephesians 2:7 we can read this. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். He has risen up with him in Christ and made us to be seated with heavenly places in Christ. உன்னதத்தில் நீ இருந்தினா உன்னதத்தில் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். If you are in heavenly places, you will receive the heavenly blessings too. கழுகு எங்கேயாவது முள்ளிச்செடிக்குள்ள போய் கூடு கட்டிட்டு உட்காராது. The eagle will not build its nest within the bushes. அது இங்க இந்த ஏரியாவிலேயே எங்க உயரமான இடம் இருக்கோ அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கும். It will go in this area to a loftier place and sit there. தமிழ்ல சொல்லுவாங்க எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல். அதாவது என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் நல்ல பாசிட்டிவா நல்ல உயர்வா சிந்தி என்ற அர்த்தம். Whatever you think, you should think in a positive manner. இதை தான் பவுல் பேசும் பொழுது. That is what St. Paul speaks. பிலிப்பியர்ல. In Philippians. 4 என்று நினைக்கிறேன். Chapter 4. 8 வசனத்தில். Verse 8. உண்மை எதுவோ. Whatever is honest. உண்மை உள்ளவைகள் எவைகளோ. Whatever is just. நீதி உள்ளவைகள் எவைகளோ. Whatever is just. நற்புள்ளவைகள் எவைகளோ. Whatever is pure. நற்புள்ளவைகள் எவைகளோ. Whatever is lovely. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. What is of good report. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இதையே சிந்தித்துக் கொண்டிரு. Whatever is virtue and praise, think on these things. எப்பொழுதே ஒரு உன்னதத்தை நோக்கும் ஒரு கண்கள் உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். Always you should have a sight which is looking for heavenly things. ஆகார் அழுது 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 கண்ணீரை சிந்தி முடிச்சிட்டா. Hagar cried and cried and shed her tears. கடைசில பிள்ளை சாகறத பார்க்க முடியாது எங்கயோ போய் உட்கார்ந்துட்டா. Finally saying that she cannot see the lad dying went and sat somewhere. கர்த்தர் பேசுகிறார். Now the Lord speaks. அதே இடத்துல அவ கண்களை ஏறெடுத்த போது ஒரு ஊற்று தென்பட்டது. At the same time when she lifted up her eyes she could see a spring. உன் கண்களை ஏறெடு. You lift up your eyes. உன்னத நோக்கி பாரு. Look into the heavenly things. உத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பாரு. ஜெபத்தில் தேவசமூகத்தை நோக்கி பாரு. அந்த கழுகு முகத்தை பார்க்கும் பொழுது ஒன்று உன்னதம் மற்றொன்று ஜெபஜீவியம். Look unto the hills from whence cometh your help when you look to the eagle. You can see one is the prayer life and one is the lofty experience. எபேசியர் 1:3 படி சபைக்கு உன்னதங்களில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதங்களும் உண்டு. நாம் அதை சுவீகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். According to Ephesians 1:3 there are spiritual blessings in the heavenly places in Christ which we have to inherit. உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கப்படுவரை நீங்கள் எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள். You do not leave Jerusalem until you be endued with power on high. பிரியமானவர்களே உன்னதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. Dear beloved, there is a high spiritual experience. நல்ல ஒரு ஹையான ஒரு prayer life இருக்கிறது. There is a high and prayer life. நீங்க நல்ல நீங்க உன்னதத்தை நோக்கும் அந்த பாதியிலேயே நீங்க இருக்கணும். You should have a loftier sight. விவேகிக்கு இந்த ஜீவ வழி உன்னதத்தை நோக்கும் வழியாம். Unto the wise the path of life is the life which is going towards heaven. அத மட்டும் வாசித்து முடிவுக்கு கொண்டு வருவோம். Let us read that verse. நீதிமொழிகள் 15 அதிகாரம் Proverbs chapter 15 24 வசனம் Verse 24. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். விவேகிக்கு ஜீவ வழி உன்னதத்தை நோக்கும் வழி. The way of the life is about to the wise. நாம் இந்த நாட்களில் விவேகிகளாக காணப்பட வேண்டும். These days we should be found as wise people. வேகத்தை விட விவேகம் நல்லது என்று எழுதி போட்டிருப்பான். They will say that more than the fastness by wiseness is இந்த கழுகு அதனுடைய ஜீவனுடைய கால்கள் நிமிர்ந்து நின்றன. This eagle's feet stood straight. ஒரு சரியான ஒரு ஜப வாழ்க்கை உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும். A right prayer life will make it to stand straight. பாடுகளின் ஜீவியம் உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும். Life of suffering will make it to stand straight. நீங்க பணக்காரங்கள இருக்கறவங்க பாருங்க எவ்வளவு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம இரவும் பகலும் அலைஞ்சு கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்ல வசதியா இருக்காங்க. அது காரணம் அவங்க பட்ட பாடுகள் இன்றைக்கு அவர்களை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறது. Today people are found in facilities for months suffering and they suffered hard and they are suffering and made them to stand straight. உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய 7 வல்லமைகள். The 7 paths which make it to stand straight. ஒன்று அபிஷேகம். One is anointing. எத்தனை பேர் இந்த அபிஷேகம் உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that this anointing will make you to stand straight? சரியான அபிஷேகத்தில் நாம் நிற்கும் பொழுது நாம் தலைகுனியவே வேண்டியதல்ல. When we stand in right anointing we need not be confounded at all. நீதிமான்களுடைய வாழ்க்கை உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும். The life of the righteous will make you to stand straight. உன்னை காத்து கொண்டால் நீ நிமிர்ந்து நிற்பாய். If you preserve yourself you shall stand straight. அன்பு பாராட்டினால் நீ நிமிர்ந்து நிற்பாய். If you show love then you shall stand straight. தைரியமாய் இருந்தால் நீ நிமிர்ந்து நிற்பாய். If you stand with boldness you shall stand straight. பாடுபட்டு உழைத்து நின்று பார் நீ நிமிர்ந்து நிற்பாய். If you suffer and stand straight you can stand straight. உன்னதமான ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கி உன்னுடைய ஜெப ஜீவியத்தை நீ கட்டி எழுப்பு நீ நிமிர்ந்து நிற்பாய். Looking forward for heavenly blessings you build up your prayer life you shall stand straight. எத்தனை பேர் நிமிர்ந்து நிற்க ஆசைப்படுகிறீர்கள்? How many of you desire to stand straight? இதுக்குள்ள வந்த பின்பு எங்கயாவது போய் விழுந்து கொண்டு நீங்கள் தலை குனிந்து நீங்கள் வாழக்கூடாது. After coming into this religion you should not be confounded you should not be falling down anywhere. கிறிஸ்தவ மார்க்கம் நிமிர்ந்து நிற்கிற மார்க்கம். The Christian religion is a religion which makes you to
to stand straight. ஆயிரக்கணக்கான வருடங்கள் தலைகுனிந்த மனித சமுதாயத்தை நிமிர்ந்து நிற்க வைக்கும்படியாக ஏசு வந்தார். The human kind which has been down for thousands of years in order to make them straight, Jesus came down. இன்றுக்கு அவர் போன பின்பு ஆவியானவர் எதற்காக வந்திருக்கிறார்? Today after he is gone, why for the Holy Spirit? இந்த ஊழியம் எதற்காக இருக்கிறது? Why is this ministry? இந்த ஊழியர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? Why are the servants of God here? தலைகுனிந்து வருகிற ஒரு புதிய ஆத்துமாவை இந்த சத்தியத்தை கொடுத்து தேவனுடைய வல்லமையை கொடுத்து அவரை நிமிர்ந்து நிற்க வைக்கிறோம். A new soul who is being confounded coming into the church, we give him the truth and we make him to stand straight. இந்த அனுபவங்களில் எவதையாவது குறைவாக இருந்தால் இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். If there is anything short coming in this, then it is the time for us to receive. கர்த்தாவே, நீர் வரும்பொழுது கூட நான் தலை நிமிர்ந்து உம்மை பார்த்து உம்மோடு இணைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Lord, when you should come, you should make my head to be lifted up that I might see you. All this is to decide this, close your eyes. உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறபடியினால், because your redemption is at night, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said, lift up your hands. எல்லாரும் கண்களை மூடுவோம். All close your eyes. சில நிமிடங்கள் தருவோம். For some moments we'll give. அந்த நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய பலன் உங்களுக்குள்ள வரணும். The strength that will make you to stretch come unto you. 10 நாள் 15 நாள் வியாதியில கிடக்குறவங்கள பாருங்க, திடீர்னு மெல்ல எழும்புவாங்க. Look at the people who are sick for 10 15 days, they will rise slowly, rise up. அதுபோல விழுந்து கிடக்கிறவர்கள் திடீர்னு எழும்புவார்கள். Like this, those who are fallen down will suddenly rise. கோமால இருக்கிறவங்க திடீர்னு கண்ணை திறப்பாங்க. Those who are in coma will open their eyes. கர்த்தருடைய நிமிர்ந்து நிற்க வைக்க. The Lord is going to lift you up. நீ இந்த நிமிஷத்திலிருந்து உன் பார்வை வித்தியாசமாயிரணும். From this moment onwards your sight will be different. உன்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் வித்தியாசமாயிரணும். All your walkings and behavior will be different. உன் காதுல ரெண்டே சத்தம், ஒரு ஒரே சத்தம் ரெண்டு காதிலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். The one's voice should be heard in both your ears. நான் உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கிற தேவன். I am the God who makes you to stand straight. நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். I am the God which will make you to walk upright. நீ அப்படி யோசிக்கிற நேரத்துல எல்லாம் இந்த வார்த்தை உன்னை நோக்கி வரணும். At when the times you think this word should come towards you. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியட்டும். All close your eyes and kneel down. முழங்கால் போட முடிஞ்சவங்க எல்லாம் chairல இருந்தீங்கன்னா அந்த வரண்டால வந்து கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்க. All of you, those who can stand on knees, those who are on chairs also can stand on knees in the veranda. கர்த்தாவே, என் வாழ்க்கையில நான் பல சூழ்நிலைகளிலே மற்றவங்க மத்தியில யாருக்கும் தெரியாது, ஆனா தலைகுனிஞ்சது உமக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். Lord, in many situations when nobody knows, you and I and Satan knows that I have bowed down my head before. சில இடங்கள்ல நான் தலை நிமிர்ந்து இருக்கிறேன். In some places I have been standing straight. சில இடங்களில் நான் தலை குனிஞ்சு போயிட்டேன். But some places I have bowed down. சில இடங்களில் நான் நிமிர்ந்து நின்றிருக்கிறேன். In some places I have stood straight. கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறேன். The Lord has helped me. ஆனா இனிமேல் நான் என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் தலை நிமிர்ந்தே நான் இருக்க வேண்டும். But hereafter until the end of my life I should stand straight. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், அதை பத்தி கவலைப்படாத, நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லுங்கள். They are fallen down, don't be worried of them, but say that we are rise and stand and stand upright. ஆகானுக்கு முன்பாக மொர்தெகாய் தலை குனிவான் சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணா. Before Haman, Mordecai, he was trying that Mordecai should be confounded. அதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணா. He tried so many limits for that. ஒரு ட்ரிப் ஆவது நான் வரும்போது அவன் எழுந்து நிப்பாட்டி, எழுந்து நிக்கணும். But at least once he should rise and stand when I should come in. ஆமான் வர்றானா எல்லாரும் டக்கு 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 டக்குன்னு எழும்பி நிப்பாங்க. When Haman will say, all of them will rise up immediately. இவனும் எழுந்து நிப்பான்னு ஒரு ட்ரிப்பாவது அவனை எழுப்பி நிப்பாட்டி தூக்கியாத வச்சிருந்தோம் ட்ரை பண்ணா. He thought at least once he should make him or stand, make him to stand upright. எப்படி இருக்கும் பாருங்க. You just think and see. அவங்க யாரு வந்தாலும் எழும்ப மாட்டேன்டா. But he refused to stand up whoever comes. அவன் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. He did not fall down before him nor worship him. ராஜா சொல்லிட்டான், ஆமான் வந்தா எல்லாரும் எழும்பணும், விஷ் பண்ணணும், அவனுக்கு வணங்கணும் சொல்றான். The king said that when Haman comes you should all worship and bow down before him. நான் மனுஷனுக்கு தலை வணங்க மாட்டேன். But he said I will not bow down before him. அப்படி தலை வணங்காட்ட அவனை கொன்றுவேன் சொல்லி அவன் எவ்வளவு முயற்சி எடுத்தான். And he said that if he does not bow down before him he will kill him. நடந்தது என்ன? But what happened? தேவன் மொர்தெகாயை தலை குனிய வைத்தாரா? Did the Lord confound the head of Mordecai? வைத்தாரா? வைக்கவே முடியாது. He could not. தேவன் உன்னை நிமிர்ந்து நிக்க வச்சிட்டார்னா யாரும் உன்னை தலை குனிய வைக்க முடியாது. If the Lord would make you to stand upright, nobody can make you to put your head down. இந்த பிரசங்கம் யாருக்கு சரியா புரியும் தெரியுமா? Unto whom will this message rightly apply? தலை குனிஞ்சு வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் இதனுடைய உண்மையான தன்மை தெரியும். Only to those who are confounded, putting their heads down and suffering their life, this will apply. நெல்லோட அருமை எங்க தான் தெரியும்?
வெயில்ல தான் தெரியும். The value of the shade is known in the sunlight. அதுபோல தலை குனிஞ்சவனுக்கு தான் அதனுடைய வேதனை, கஷ்டம், அந்த கண்ணீர் விட்ட பாதைகள் எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். Only to those who put their head down, they will know the difficulty and the path of tears. அப்படிப்பட்டவர்களுக்கு கத்தர் பேசுகிறார், உன்னை ஒடுக்கினவர்கள் உன்னிடத்தில் வந்து பணிந்து குனிந்து வணங்குவார்கள், உன் அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். And to those the Lord is speaking, those who are afflicted will come for you and your sheep will stand upright. ஆம், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many of you say, Lord, I believe your word? ஒரு விசை அல்ல, சத்துரு பல விசை உன்முன்னாக உந்து விழுவான். Not once, many times the enemy will come fall before you. ஏதோ ஒரு சமயம் அல்ல. Not once, just one chance. வாக்குத்தத்தம் உன்னில் நிறைவேறும் வரை அநேக வல்லமைகள் உனக்கு முன்பாக தலை குனியும் வணங்கும். Until the promise be fulfilled in you, many powers will bow down and worship before you. ஏனென்றால் அபிஷேகம் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும். Because the anointing will make you to stand straight. அபிஷேகம் பெற்றவன் எங்கேயும் தலை குனிய கூடாது. The anointed people should never be confounded anywhere. ஏனென்றால் அபிஷேகம் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்க கூடிய சக்தி. Because anointing is a power which makes you to stand straight. உன்னுடைய அழைப்பே நீதிமானுடைய அழைப்பு, நீ தலை குனிய கூடாது. Your calling is a calling of righteous, you should not be confounded. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது ஒரு கலங்கின சுனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. Before the wicked, the righteous to stumble is like something which is going to be war. எத்தனை பேர் நான் நீதிமானாய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many of you want to stand as a righteous? துன்மார்க்கனுக்கு முன்பாக நான் தலை குடிய கூடாது, தள்ளாட கூடாது. Before the wicked, you should not stumble, you should not bow down. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire? உன்னுடைய அறிக்கட்டை கத்தரே நிமிர்ந்து நிற்க வைக்க போகிறார். The Lord is going to make your sheet to stand upright. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? நிமிர்ந்து நிக்கணும்னு யோசேப்பு யோசிச்சது கூட கிடையாது. Joseph did not even think that he will stand upright. அதுபோல நீயும் கூட நிமிர்ந்து நிக்கணும்னு நீ யோசிச்சிருக்க கூட மாட்டாய். You too would not have thought that you will stand straight. But உன்னை நிமிர்ந்து நிற்க வைப்பது தேவனுடைய திட்டம். It is the plan of God to make you stand straight. Amen. அதுதான் தேவனுடைய சித்தம். That is the will of God. அதைத்தான் தேவன் செய்ய விரும்புகிறார். That is what God wants to do. அதைத்தான் தேவன் உனக்கு செய்ய போகிறார். That is what God is going to do for you. இப்பொழுது உள்ள பாதை பல பாதைகளாக இருக்கலாம், ஆனால் ஒரு நேரம் வரும், எல்லா வல்லமையும் உனக்கு முன்பாக விழும். Now the path might be different, but there will be a time when all the powers will fall down. கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். The Lord will lift your head. Hallelujah. Hallelujah. இதோ உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். உனக்கு தேவையான வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள். எந்த இடத்தில் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை சொல், கர்த்தர் நிச்சயமாய் உன்னை அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்க வைப்பார். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆமா, நீ தலை குனிந்த காலங்கள் இந்த காலை வேளையில முடியட்டும். எந்த இடத்துலயும் சரி, நீங்க எழுத்தின் பிரகாரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கர்த்தர் உன்னை அந்த இடங்களில் எல்லாம் தலை நிமிர வைப்பார். ஒருத்தர் சொன்னாரு, போத்திபார் மனைவி அபாண்டமா பழிய போட்டு இவனை சிறைச்சாலையில அனுப்பி அப்படியே இவனை வாழ்க்கையவே முடிவுக்கு கொண்டு வந்துட்டா. வாலிப வய பிராயமே அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? ரதத்தின் மேல் ஏறி, பார்வோனுடைய ரதத்தின் மேல ஏறி வர்றான். தண்டனிட்டு பணியுங்கள், ரோட்ல போடுறவன் வர்றவன் எல்லாரும் இவனுக்கு பணியணும். போத்திபார் வர்றான். போத்திபார் மனைவி வந்து எல்லாரும் முன்னால அப்படியே, உன் மேல அபாண்டமா குற்றஞ்சாட்டினவனெல்லாம் கர்த்தர் உன் முன்னால வந்து விழ வைப்பார். ஏனென்றால் உனக்கு கொடுக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தை, அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அது நிறைவேறும், அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், கில்கால்ல கிடந்த கல்லெல்லாம் எடுத்து கத்தர் யோர்தான்ல நடுவுல நிப்பாட்டினார். அந்த கல்லை ஏன் நட்டினார்னா, கரை புரண்டு ஓடினாலும் இந்த ஜனங்கள் கடந்ததுக்கு அடையாளமாக அந்த கற்கள் நட்டப்பட்டது. கரை புரண்டு ஓடுற அந்த யோர்தான்ல பைபிள் சொல்லுது, இந்நாள் வரைக்கும் அந்த கல்கள் நிற்கிறது. இன்னைக்கு கத்தர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துறாரு.
என்ன வெள்ளம் வந்தாலும், என்ன புயல் வந்தாலும், யார் முயற்சி எடுத்தாலும் நீ நிமிர்ந்து நிற்பாய். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொன்னால் அது நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போவதில்லை. ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போட்டு, இந்த பிரசங்கத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உனக்கு கிடைத்த இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றுக்கொண்டு நீ திரும்பி செல். ஹல்லேலூயா. ரெண்டே நிமிஷம். ஆமென். கர்த்தாவே, என்னை நிமிர்ந்து நிக்க வைப்பேன்னு சொல்லி நீ மணிக்கணக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது என் காதல தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எங்க போனாலும் நான் நிமிர்ந்து நிக்கணும். உமக்காக, உம்முடைய நாமத்துக்காக, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய பலத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யோர்தானை போல துன்பம் எதிர்த்தாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பதால், யோர்தானின் கற்கள் நின்றது போல் நிற்போம் இளைப்பாறி தைரியமாய். எல்லாரும் ஒருமித்து பாட போறோம். பாட்டு தெரியாதவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன். யோர்தானை போல துன்பம் எதிர்த்தாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பதால், யோர்தானின் கற்கள் நின்றது போல் நிற்போம் இளைப்பாறி தைரியமாய். எத்தனை பேர் எங்களோடு அப்படி நிற்க போகிறோம் என்று வாஞ்சித்து சொல்லுகிறீர்கள்? யோர்தானை போல துன்பம் எதிர்த்தாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இயேசு அப்படி மறைகிறார். எம்மாவூருக்கு போன சீசர்கள் மத்தியில் இருந்த இயேசு அப்படியே தன்னை மறைச்சார். உடனே ஒருத்தன் சொல்றான், ஐயோ இவர் கர்த்தர், இவர் பேசும்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிருச்சேன்னு சொன்னான். அதுபோல இந்த வார்த்தையை கேட்கும் போது, கர்த்தாவே நான் தலை குனிஞ்ச காலங்கள் முடியட்டும், கர்த்தாவே இனி தலை நிமிர்ற காலங்கள் தான் எனக்கு வேணும். வாஞ்சித்து நீ கேட்கணும், என்ன வந்தாலும் நான் தலை நிமிர்ந்து நிற்பேன். என்னை நிற்க வைக்கக்கூடிய சக்தி உமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தானை போல துன்பம் எதிர்த்தாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பதால், யோர்தானின் கர்கள் நின்றதுபோல் யோர்தானைப் போல துன்பம் எதிர்த்தாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பதால், யோர்தானின் கர்கள் நின்றதுபோல் பக்கத்தின் பக்கரா.
ஆமா ஆமா. யோசேப்பை சிறைச்சாலையில போய் வேகமா கூப்பிட்டாங்க, அவன் மிரண்டு போயிட்டான். அவனை பிடிச்சு இழுத்தாங்க, இழுத்து கொண்டு வந்தாங்க. ஒருத்தன் இவனை குளிப்பாட்டினான், ஒருத்தன் இவனுக்கு ட்ரெஸ் மாட்டினான், ஒருத்தன் இவனுக்கு ஷேவ் பண்ணான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்க போகுது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலன்னு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனை பார்வனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் தலை நிமிர்ந்து பார்த்த நாள். ஆமென். அதுபோல நீ தலை குனிஞ்சே வாழ்க்கை போயிரும் நினைச்ச, இல்ல, இன்னைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இனி நீ தலை நிமிரக்கூடிய காலம். ஹல்லேலூயா. யோசுவாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். தைரியமாயிரு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. யோர்தானை போல போனிருப்பதால் யோர்தானின் கற்கள் மேலே பாதே தைரியமும் யோர்தானை போல மீது தாவலும் யோசுவாவி தேவன் போனிருப்பதால் யோர்தானின் கற்கள் மேலே பாதே தைரியமாய் யோர்தானின் கற்கள் மேலே பாதே தைரியமாய் யோர்தானின் கற்கள் கண்கள் நீ திருப்பு திருப்பு வேலை பாரி.